முழுசாய் சந்திர முகையாய் மாறியிருக்கும் கங்காவை பார். என்ன கிண்டல் பண்றீங்களா? நடுராத்திரியில் அயன் பண்ணும் இந்த பெண்மணியை பார். நடுராத்திரிலாம் ஆகல, 9 மணி தான் ஆகுது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு எங்க வீட்டுல ஒரு குட்டி ஃபங்க்ஷன் வருது. சோ அதனால சாரியை வந்து நான் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி ஐனிங் அண்ட் ஃபோல்டிங் பண்ணி வச்சிருக்க போறேன். அப்பதான் நம்ம நாளைக்கு காலையில எழுந்திரிச்சோமே அப்படியே அழகா ரெடிமேடா நம்ம சாரி வேர் பண்ணிட்டு போகலாம் இல்லையா? சோ அதுக்காக தான் நான் இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்ன சாரி இது? பட்டு சாரி. பட்டு சாரி, செமி சில்க் சாரி. எங்க வாங்கினது இது? ஏஎஸ் பாபுஷால வாங்கினது. கொஞ்ச நாள ஏஎஸ் பாபுஷான்ற பேரே இல்லாம பேரே மறந்துட்டாங்க எல்லாரும். ஸோ அந்த ஏற்கனவே வாங்கின புடவைகள்லாம் ஒன்று ஒன்று எடுத்து இப்போ நீ கட்ட ஆரம்பிக்கிறேன், கரெக்டா? எப்படா ஃபங்க்ஷன் வரும், எப்படா கட்டலான்னு இருக்க. சரி, இப்போ என்ன, எனக்கு பசிக்குது. நீ இப்போ அயன் பண்ணால் எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆகிடும். என்ன இருக்கு சாப்பிட? இந்த கலர் சாரி நீ ரொம்ப ரேராக தான் கட்டுவ போல இருக்கு. நானே இப்போ தான் சரி, அயன் பாக்ஸ் புதுசா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சு வாங்கினேன். வித்தியாசமா மாட்டிருக்கு. சோ இது ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணிக்கலாம்ல யாராவது. கீ ஸ்டாண்ட்ல லாக் பண்ணி வச்சிருக்க. சாரி ஐன் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு நான் போயிட்டு டின்னர் வேகமாக எடுத்துட்டு வந்துடுறேன். இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். பப்பாயா எங்க ஜூஸ் டைனிங் டேபிளில் வச்சு எடுத்துட்டு வரலையா? எடுத்துட்டு வரேன். பப்பாயா பற்றி சொல்லி ஆகணும். உண்மையிலே பசியே எடுக்காது. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ குறைஞ்சிரும். பழமா? அப்படியே சொல்லலாம். நைட் டின்னர் முடிச்சாச்சு. நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம நைட் ஸ்கின் கேர் ரூட்டினை ஃபாலோ பண்ண மறக்கவே கூடாது. மார்னிங் எந்திரிச்சோட சிடிஎம்மா இருக்கட்டும் அண்ட் நைட் வந்து நைட் ஸ்கின் கேராக இருக்கட்டும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நைட் டைம்ல தான் நமக்கு வந்து நம்மளோட ஸ்கின் வந்து ஹீல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நம்மளுடைய ஆக்னியா இருக்கட்டும், பிம்பிளா இருக்கட்டும், டல் ஸ்கின்னா இருக்கட்டும், அன்இவன் ஸ்கின் டோனாக இருக்கட்டும் அண்ட் ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் எதுவாக இருந்தாலும் நைட் டைம்ல நம்ம நைட் க்ரீம் அப்ளை பண்ணும்போது அது நமக்கு வந்து ஹீலிங் ப்ராசஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இன்னைக்கு நான் நைட் க்ரீம் என்ன அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாம்ஸ்கோவோட நேச்சுரல் ஏஜ் கண்ட்ரோல் ரேஞ்ச் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ண போறேன். அண்ட் இந்த பேக்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாக்கலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நைட் க்ரீம், ஒரு டே க்ரீம் அண்ட் அண்டர் ஐ க்ரீம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் நைட் க்ரீம் அண்ட் அண்டர் ஐ க்ரீம் தான் யூஸ் பண்ண போகிறேன். வாங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக வந்து ஆஃப்டர் 25 பார்த்தீங்கன்னா சாகிங் ஸ்கின், ஃபைன் லைன்ஸு, ரிங்கிள்ஸு, அன்இவன் ஸ்கின் டோன், டல்னஸ் இந்த மாதிரி நிறையா வருது. ஆஃப்டர் 25 கிடையாது, இப்போ ஆஃப்டர் 18லேயே சின்ன பசங்களுக்கே நிறைய அந்த மாதிரி வருது. அண்ட் ரொம்ப மெச்சூர்ட் ஆயிடுது ஃபேஸும் கூட. காரணம் என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட ஒரு ப்ராப்பரான ஸ்கின் கேர் இல்லாததுனால தான். அண்ட் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம ஃபேஸ்ல அப்படின்னு நீங்க டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா, கண்டிப்பா அவங்க ரெட்டினால் அப்படின்ற ஒரு கிரீமை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து நமக்கு கண்டிப்பா அந்த சாகிங்கா இருக்கட்டும், ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். பட் அதுல வந்து சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஆனா இந்த நைட் கிரீம்ல பாத்தீங்கன்னா நேச்சுரல் இன்கிரீடியன்ட் வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதாவது பக்குச்சியால் அப்படின்ற ஒரு இன்கிரீடியன்ட் வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு ரெட்டினால். அதுல வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, பட் இந்த நைட் கிரீம்ல அந்த சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாக்ஸிக் ஃப்ரீ. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சேஃப். பார்த்தீங்கன்னா நான் அண்டர் ஐ க்ரீம் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் இதை அப்ளை பண்ணுறதுனால நம்மளுடைய
ஹண்ட்ரை வந்து ட்ரீட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் கொஞ்சமாக இதை எடுத்துக்கிறேன். இது வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுனா அண்டர் ஐஸில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சர்க்குலர் மோஷன் கொடுத்து ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணியாச்சு. நிறைய பேர் வந்து டார்க் சர்க்கிள் இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த ஹண்ட்ரை க்ரீம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வச்சு நமக்கு வந்து ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் ட்ரீட் பண்ணுற அந்த ரெட்டினாலுக்கு ஈக்குவலாக நமக்கு இதில் வந்து இருக்கிறதுனால இது நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே சேஃப் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் நைட் க்ரீம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இதே என்னோட ஃபேஸில் நான் சுற்றி அப்ளை பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு அப்வர்ட் டைரக்ஷன்ல நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம நைட் கிரீம் அப்ளை பண்ணியாச்சு. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். நேச்சுரல் ப்ராடக்ட், அதுவும் நமக்கு தேவைப்படுற ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும் போது கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் இல்லையா? சோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் தூங்க போறேன், உங்களை மார்னிங் நான் மீட் பண்றேன். பை பை. நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த கலர்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருக்கு. மேக்கப் பண்ணிடலாம். நடந்து வர நல்லா இருக்கு. ஒன் ட்ரெஸ் அழகா இருக்கு அக்ஷயா. வாங்க வாங்க வாங்க. இந்த லாக்டவுன்னால எங்க அப்பா அம்மா என்னை எங்கேயுமே வெளியே கூட்டிட்டு போல. இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூட்டிட்டு போனாங்க. அங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட நான் ஜாலியா என்ஜாய் பண்ணேன். போ போ உள்ள போ. நாங்க இப்ப என்ன ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேறதான். என்னை விட்டுட்டு போட்டோ எடுத்துட்டே இருப்பாங்க. என்னவோ புதுசா கல்யாணம் ஆன மாதிரி நினைப்பேன். நாங்கள் ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மாவுக்கு பார்லரில் அப்பாயின்மெண்ட் இருக்கனால அம்மா பார்லரில் இறங்கிக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் அம்மாவை இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு போகிறோம். ஹாய், பார்லர் வேலை எல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். மணி 7:30 ஆகுது. காலையில இருந்து செம்ம டைட் ஒர்க். இப்பதான் வந்தேன், ரெஃப்ரெஷ் ஆயிட்டு. தேங்க்யூ. ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சரி, பாப்பாக்கு வந்து டின்னருக்கு வந்து சப்பாத்தி செய்யலாம், சப்பாத்தியும் கிரீன் பீஸ் மசாலாவும் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால மாவு பிசைஞ்சிட்டு இருக்கேன். ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால அவரை வந்து ஏங்க இன்னைக்கு நீங்க ஜூஸ் போடுங்க, நீங்க ஜூஸ் போடுறதுக்குள்ள நான் சப்பாத்தி செஞ்சிடறேன். நம்ம ஜூஸ் சொல்லாத, டின்னர்னு சொல்லு. நான் டின்னர் நான் தான் போடுறேன் இன்னைக்கு. அதாவது இந்த இவ்வளோ ஆரஞ்சும் உரிச்சு அதை ஜூஸ் போட்டு அதை எழுநி ஊத்துறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தான் தெரியும். இதை ஈஸியா வந்து ஜூஸ் போடுறேன்னு சொல்றாங்க. இது வந்து டின்னர். ஆமா.
சோ இப்போதைக்கு எனக்கு இதெல்லாம் உரிச்சு செய்ய முடியாது அதனால அவரு எடுத்துக்கிட்டார் அந்த வேலைய பாப்பாக்கு மட்டும் சப்பாத்தி பாப்பாக்கும் அத்தைக்கும் சப்பாத்தி போட்டுட்டு நான் போய் வேகமா தூங்க போறேன் சோ இதுதான் என்னோட இப்ப இருக்கிற ஒர்க் சோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆமா.